வணக்கம், நான் உங்க அப்துல். சோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு சித்தி டூ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் ஒரு ரிவியூவா பாக்க போறோம். சோ நான் ப்ரோமோல வந்து பிரேட் பண்ண மாதிரி தான் முக்கவாசி நடந்துச்சு. அந்த இன்டர்வியூ எடுக்கிற சீன் தான் வந்து மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் இருக்கும் நினைச்சேன். இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து அதான் இருந்துச்சு. சோ இன்னைக்கு வந்து டிராகிங் டு த கோர் அப்படின்னு சொல்லலாம். செம்மையா வந்து டிராக் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் வந்து ஒரு ஒருத்தவங்களா கூட்டி இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்க வந்து ஃபேன் ஆஃப் பண்ண வர்றாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்களா கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. சரி, இதை ஃபர்ஸ்ட் ஆஃபே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துருந்தோம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரவியும் சரி, அதுக்கப்புறம் சிங்காரும் சரி, அந்த புதுசாக அந்த திவ்யா வந்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ரவி வந்து நேரில் பார்த்தா சொல்றாரு, ஆனால் அந்த திவ்யா மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கூட இல்லை. ஆமாம், நீ உங்களை அங்கே பார்த்துனே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து சொல்லன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதை வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. எனக்கு எபிசோடு என்னதான் வந்து டிராகிங்காக இருந்தாலும் ஒரே ஒரு வெண்பாவோட டயலாக் மட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதாவது ரவியும் வந்து செம்மையாக கலாய்ச்சிருப்பாரு. ரவியும் அதுக்கப்புறம் சிங்காரம் வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி அந்த பொண்ணு வந்து நீங்கள் வேலை கெடுத்து ஆகணும், அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுருப்பாங்க. அப்போ வந்து வெண்பா சொல்லுவாங்க, இது மாதிரி நீங்கள் இது ஆஃபீஸா இல்லாடி வேலை இதுமா, ஆஃபீஸ் வந்தால் லவ்வா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேனே, ஆமாம் அதை யார் சொல்றது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து கலாய்ப்பாரு. ஏன்னா அந்த ஆஃபீஸில் ஸ்டார்ட் ஆனது தான் கவின் வெண்பாவோட லவ். ஸோ ஒன்று கவினோட சரி, அதுக்கப்புறம் வெண்பாவோடதும் சரி, அந்த எக்ஸ்பிரஷன் வந்து செம க்யூட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நடுவில் ஒரு சின்ன சண்டை மாதிரி வரும். ஸோ அந்த சீன்லாம் வந்து பார்க்கறது நல்லா இருந்துச்சு. ஆனால் ஓவரால் பார்க்க போனால் இன்னைக்கு எபிசோட் வந்து டிராகிங் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வார்த்தையில சொல்ல முடியும். ஸோ மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. அந்த கடைசியில் வந்து திவ்யா அவங்களும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படியும் வந்து அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணி வேலைக்கு வந்து எடுப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு என்ன கதை வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அந்த ஒன் ஹவர் எபிசோடு வந்து திகில் எபிசோட்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வெண்பா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, அதில் வந்து பெசன் ரவி சார் வந்து படத்தில் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைட் மாஸ்டர் ஆரம்பிப்பாரு. ஸோ அவர் வந்து சித்தி டூல ஏதோ வந்து பண்ணுறாரு. அதேமாதிரி அந்த ஒன் ஹவர் ஸ்பெஷல் எபிசோடு தான் ஏதோ வந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏதோ வந்து ஸ்பெஷலாக இருக்குது அந்த ஒன் ஹவர் எபிசோடில். ஸோ நான் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.